நான் வந்து இதோடைய இசை வெளியீட்டு விழாவுக்காக வந்து அழைத்த பொழுது எனக்கு ரொம்ப சென்டிமெண்டான ரெண்டு விஷயங்கள் நடந்தது. ஒன்று வந்து அப்போ பேசும்போது சொன்னார், இது பட்ஜெட் படம், ஒரே புக்கையே நாலாக பிரித்து கொடுத்துட்டாங்க, எட்டாக பிரிச்சுக்கணும். அதெல்லாம் இல்லை, உண்மையில் ஆக்சுவலாக இது கொஞ்சம் செலவு இழுத்த படமாக ஆகிடுச்சு. யூஸ்வலாக பட்ஜெட்டாக ஆரம்பித்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மலேசியா சாங்லெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோல்ஸ் ராய்ஸு அப்புறம் ஃபெராரி இந்த ஒரு காருடைய வாடகையே வந்து 1 lakh rupees அதை வச்சு 3 நாள் ஷூட் பண்ணோம் அந்த கார்ஸை வச்சு. அது மாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லாமே முதல்ல ஃப்ரீன்னு சொல்லி கூப்பிட்டு போய் எல்லாத்துக்கும் காசு வாங்கினாங்க. இப்போ மலேசியாவிலேருந்து டத்தோ ஆண்டனிலாம் வந்திருக்காரு. ஸோ அந்த அளவில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் ஆச்சு. இருந்தாலும் ப்ரொடியூசர்ஸ் என் கூட இருந்தாங்க. இந்த படத்தை முதல்ல ஆரம்பித்தது வந்து டிசிஎம் மேக்னாஸு, இந்த எல்லோ டிஷர்ட்டில் யங்காக இருக்கார் பாருங்க, அவர் தான் இந்த படத்துடைய ஒரிஜினல் ப்ரொடியூசர். இப்போ படம் முடின வரை முடிஞ்சும் இன்னும் யங்காக இருக்காருன்னா உண்மையில் இப்போ நல்ல நான் தான் கொஞ்சம் இப்படி ஆகிட்டேன். இன்னும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது காஷ்மாரா அப்படின்ற ஒரு படத்தில் கார்த்தியோடைய அப்பாவாக நடிக்கணும்னு சொன்னாங்க. என்னென்னமோ போட்டு பார்த்தாங்க, எனக்கு அந்த ஒரு ஓல்டு லுக் வர மாட்டேன்னு அடப்பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் அப்படியே விடுங்க, கொஞ்ச நாளைக்கு கலர் போடாமல் விட்டால் அப்பாவாயிடுவேன் அப்படின்னு சொல்லி விட்டேன். அதுதான் இப்போ இப்படி இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த படம் அதுக்கப்புறம் முதல்ல டிசிஎம் மேக்னஸ் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே தான் ட்ரிபிள்எஸ் என்டர்டெயின்மெண்ட் என்னுடைய நண்பர் லாரன்ஸ் இதை எடுத்தார். எடுத்து ஃபுல்லாக டோட்டலாக இப்போ அவர் தான் பண்ணி முடித்தார். ஸோ இட் இஸ் கோயிங் டு கம் டு த இப்போ பப்ளிக்கு வரப்போகுது. இதுக்கு வந்து இது இசைகள் வெளியீட்டு விழாவுக்கு என்ன பண்ணலாங்கும் போது நான் சொன்னேன், எனக்கு ஒரு பாட்டு, அந்த பாட்டு நான் எழுதுனதை நீங்கள் சொல்லும்போது நிறைய சொல்லிட்டீங்க. தமிழ் கூறும் நல்லுலகம் வந்து இது என்ன மன்னிக்காது, உங்களையும் மன்னிக்காது. ஏன்னா இது இந்த மாதிரி எழுதுறதுக்கு யாருமே இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பரம்பரை ஆண்டி பஞ்சத்துக்கு ஆண்டின்னு சொல்லுவாங்க. பரம்பரை ஆண்டி தான் ரெகுலராக கரெக்டாக அந்த ஆண்டி தொழிலை பண்ணுவார். பஞ்சத்துக்கு ஆண்டின்றவர் அந்த நேரம் பண்ணுவார், அவ்வளோதான். இந்த பாட்டெல்லாம் ரெடி பண்ணி மலேசியாவுக்கு போயாகணுன்ற ஒரு கட்டம் வரும்போது, இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதி அதை ஷூட் லிரிக்ஸ் எழுதி ரெக்கார்ட் பண்ணணும்னு வரும்போது ஒரு சின்ன நெருக்கடி இருந்தது. அதனால் கொஞ்சம் குறைந்த அவகாசத்தில் இந்த பாட்டை எழுதி முடிக்கணுன்றதுனால நான் எழுதி கொடுத்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இது நீங்களெல்லாம் ரசிக்கிற அளவில் மிகச்சிறப்பான இசையை அமைத்து கொடுத்தா ஸ்ரீகாந்த் தேவா, அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது யார் பாடுறதுக்கு போது நான் சொன்னேன், இது வந்து அனிருத் பாடினா நல்லாயிருக்கும். முதல்ல ட்ராக் வாய்ஸ் எடுத்து தான் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் அந்த சாங்கை போட்டு காட்டினேன் அனிருத்துக்கிட்ட. அனிருத் ஒரு தடவை பார்த்துட்டு, சார் எப்போ ரெக்கார்டிங் வச்சுக்கலான்னாரு. தட் இஸ் ஹிஸ் கிரேட்னஸ். அப்புறம் சொன்னாங்க, இந்த காலத்து பசங்க வந்து வெட்டரன்ஸை இல்லாட்டி இப்போ சீனியர்ஸை வந்து மதிக்கிறதில்ல அப்படின்னா பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு உண்டு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ பத்திரிகைகளின் பதிவுக்காக, ஊடகங்களின் பதிவுக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அவர்கிட்ட நான் போய் பேசிவிட்டு அவர் நான் பாடுறேன்னு ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் ஸ்டூடியோவிலேருந்து. அப்போ பின்னாடியே சாரும் ஒரு குரல் கேட்டுச்சு. பார்த்தா அனிருத்து தான் கையில் ஒரு செருப்பு எடுத்துகிட்டு என்னை பார்த்து ஓடி வந்தார். என்னடா இது, முதல்ல இப்படி சொல்லிட்டு அப்புறம் இப்படி பண்ணுறாருன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா நான் மறந்து போன என் செருப்பை அவர் காலிலே எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார், அவர் கையில் எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார். அந்த அந்த ஒரு பணிவு, அந்த அந்த ஆட்டிடியூடை வந்து நத்திங் கேன் கிவ் தட். ஒன்லி அவருடைய வளர்ப்பும் அவர் இருக்கின்ற சூழ்நிலையும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு குணத்தை அவருக்கு கொடுத்துருக்கு. தட்ஸ் இஸ் கிரேட்னஸ். இப்படிப்பட்டவங்க எவ்வளவு உயர்ந்தாலும் தன்னுடைய நிலைமையிலிருந்து சறுக்க மாட்டார்கள், தன்னுடைய குணநலனை பாதுகாத்து கொள்வார்கள் அப்படின்னா. ஏன்னா பெருக்கத்தில் வேண்டுமாம் அடக்கம்னார். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்க்கு உள்ளத்தனைய உயர்வுனார் வள்ளுவர். ஸோ அவருடைய உள்ளத்துக்கேற்ற போர் அவருக்கு உயர்வும் இன்னும் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். அப்புறம் சிவகார்த்திகேயன், சரி ஒருத்தர் ரிலீஸ் பண்ணுவார், ஒருத்தர் வாங்குவார். அப்போ வாங்குறதுக்கு அனிருத் இருக்கார். யார் ரிலீஸ் பண்ணுறது ஆடியோ வாங்கும்போது நான் சொன்னேன், இன்றைக்கி வந்து ஒரு காமெடியனாக டிவியில் ஸ்டார்ட் பண்ணி, ஒரு காம்பியராக ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஹீரோக்களின் தர வரிசையிலே வந்து அமரக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கிற சிவகார்த்திகேயனை நாம் ஏன் கூப்பிடக்கூடாது? பட் ஆனால் அவர் எப்போ பிஸியாக இருக்கார், இப்போ வந்து அவர் நம்ம இழுத்து இழுப்புக்கெலாம் வருவாரா தெரியாது அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணேன் தெரியுமா, எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது. எப்படி கூப்பிட்றது சிவகார்த்திகேயன்? அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து உங்கள் ஃபேன் சார்ன்லாம் என்கிட்ட பேசியிருக்காரு ஒரு தடவை. பட் இவரை நான் எப்படி நான் அணுகிறது, எப்படி கேட்குறது எனக்கு தெரியல. அப்போ நான் என்ன பண்ணேன், செல்ஃபோனில் ஒரு டெக்ஸ்ட்டு தான் வச்சேன். சிவா, இந்த மாதிரி என்னோடய பாலக்காட்டு மாதவன் இசை வெளியீட்டு விழா இருக்குது, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இருக்குது, அதுக்கு நீங்கள் வர முடியுமா, வந்து நீங்கள் வந்து அதை வெளியிட முடியுமான்னு கேட்டேன். அவர் உடனே லைனில் வந்தார். வந்து அவர் பேசி, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, நான் வந்து உங்கள் ஃபேன் சார், நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். தட் இஸ் ஹிஸ் கிரேட்னஸ்.
பொதுவாக அவர் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டை உடைத்து விட்டார் சிவகார்த்திகே. ஸோ அந்த அளவில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி சொன்ன டைமுக்கு அவங்க ஷூட்டிங்கை விட்டு வந்து எனக்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் அனிருத் வந்து பார்த்தா அவரெலாம் வந்து நடிகர் நடுநிசி நாயகன் அப்படின்ற ஒரு பட்டத்தை அனிருத்து கொடுக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் இந்த பசங்கள்லாம் இந்த ராத்திரி தூங்கவே மாட்டேங்கிறாங்கங்க. காலையில் 6 மணிக்கு தான் தூங்குறாங்க, அப்புறம் 4 மணிக்கு இந்த சாயந்தரம் 4 மணிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுடைய டைமிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்கள போய் கண்டுபிடிச்சி தேடி இன்விடேஷன் கொடுக்குறதோ வைக்கிறதோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு காலையில் 6:00 வரை கூட ஒரு ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு அப்படியே நேராக எனக்கு 2 hours கேப்பில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார். அதெல்லாம் வந்து இன்னும் பலத்த கைத்தட்டிலே கொடுக்கலாம் அனிருத்துக்கு. தட்ஸ் இஸ் கிரேட்னஸ். அப்புறம் இந்த படத்தோட இசையமைப்பு நீங்கள் பார்த்தீங்க, ரொம்ப நல்ல ஒரு ஒர்க் பண்ணி கொஞ்சம் உட்காரணும். ஸ்ரீகாந்த் தேவா ஒரு சுரங்கம், அதுகிட்ட உட்காந்து நோண்டி எடுக்கணும். அப்படியே விட்டுட்டாக்கி எஸ்கேப் ஆகிடுவார். டக்குன்னு இதையாக போட்டுட்டான் போட்டு, சார் ஆஹா வெற்றி வெற்றி வெற்றி, பிரமாதமாக வந்துருச்சு, பிரமா சார் கிளம்புங்க கிளம்புங்க, அப்புறம் பார்த்துங்க, அப்புறம் ப்ரொடியூசரை பார்க்க சொல்லுங்க, அடுத்த ப்ரொடியூசர் யார் அப்படின்ட்டு போயிடுவார். நான் சொல்கிறேன் எல்லார்ட்டையும், ஸ்ரீகாந்த் தேவா கண்டிப்பாக உங்கள் படங்களில் போடுங்க இசை படம், ஆனால் கூடவே இருங்க, இருந்து புடுங்குங்க டியூனை. இது வேணும் இது வேணும்னு கேட்டால் அப்புறம் பார்த்தா அவர் இதில் ஒரு மெலடி போட்டிருக்காரு, ரெண்டு மெலடி சாங் போட்டிருக்காரு. இன்னொரு மெலடி சாங் வந்து நாங்கள் ஷூட் பண்ணல, ஆனால் ஆடியோவில் இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி மெலடி ஒன்று போட்டிருக்காரு. அதே மாதிரி அம்மாவுக்கு ஷீலா அம்மாவுக்காக வேண்டி அவர் போட்ட அந்த பாட்டும் வந்து சூப்பர் டியூன், சூப்பர் மெலடி, அதெல்லாம் நல்லா பண்ணார். பட் எனக்கு இந்த சாங்க்கு வேறு, அவர் முதல்ல சொன்ன மாதிரி வேறு 6-8 அது. ஸோ அந்த பீட் தான் போட்டு வச்சுருந்தாரு. நான் தான் போய் இல்லைங்க, எல்லாருமே கானா பாட்டு இல்லாட்டி பார் பாட்டுனாக்க இந்த அடி தான் அடிக்கிறாங்க, எனக்கு வேறு வேணும் அப்படின்னு சொல்லி போராடி வாங்கின பீட்டு தான் அந்த பீட். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அமைஞ்சிருக்கு. அது மாதிரி மலேசியா சாங்க்கும் ரொம்ப நாள் உட்காந்து போராடி அதை பிடிச்சோம். ஸோ எல்லாமே வந்து இன்றைக்கி இவ்வளோ நல்லா வந்திருக்கு. RR இந்த படத்தோட RR, இந்த படத்தோட RR வந்து நிச்சயமாக பேசப்படும். எல்லோரும் வந்து நல்லா இருக்கு, இதுக்காக இது ரொம்ப யார் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு வார்த்தையாவது சொல்லாமல் இந்த படத்தை முடிச்சுட்டு வெளியே வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஸ்ரீகாந்த் வந்து ஸ்ரீகாந்த் தேவா இதற்காக மெனக்கிட்டு இருக்கிறார். ஸோ அவர் அவ்வளோ மெனக்கிட்டும் அந்த சைஸில் இருக்கார், அது வேறு விஷயம். இருந்தாலும் அவர் உழைத்தார், ஃபிசிக்கல் எஃபர்ட்டை போட்டு இதுக்காக அவர் கஷ்டப்பட்டார். ரொம்ப நல்லா வந்திருக்கு.